நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பட்டி பார்த்துட்டு தேய்க்கும் போஸில் எந்த மாதிரியான லைட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாச்சியா டியூஷன் டூரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக்கானே கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம பட்டி பார்த்துட்டு மெமரி ஷீட், அதாவது வாட்டர் ஷீட்டை வச்சு நம்ம பட்டி பார்த்து செய்வது வந்து தேய்ப்போம். அப்படி தேய்க்கும் போது பார்த்தோன்னா லைட்டு பிடிச்சி தேய்க்கிறது சிறந்தது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு கோடு பட்டி பார்த்த உடனே தேய்க்கிறதுக்கு முன்னாடியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஆனால் லைட் வந்து இது மாதிரி கிட்ட வச்சு பார்க்கும்போது தான் இந்த மேடு பள்ளங்கள், அதேமாதிரி நம்ம பட்டி பிளேடு மார்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லாவே தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு பிடிச்சி தேய்க்கிறது சிறந்தது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எந்த மாதிரி லைட்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டியூப் லைட்டில் பழைய மாடல் இருக்குல்ல அந்த லைட் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டை மிஸ் பண்ணாவே பார்த்தீங்கன்னா லைட் வந்து உடஞ்சிடும், டேமேஜ் ஆகிடும். அதேமாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டை மிஸ் பண்ணாலும் உடையாது, நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த லைட் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி நண்பர்களே, நம்ம லைட்டு பிடிச்சி தேய்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவத்து ஒட்டன மாதிரி இது மாதிரி வச்சு தேய்க்கணும். ஆனால் நீங்கள் லைட்டை கையில் பிடிச்சி தேய்க்கிறதால கை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கும். அதனால் பார்த்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரஃபாக ஒரு முறை தேய்ச்சிடுங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் இது மாதிரி லைட்டு வச்சு செக்அப் பண்ணிங்க. இது மாதிரி லைட்டை வந்து வச்சு தேய்ச்சிட்டே போனோம்னா எங்கெங்கே டேமேஜ் இருக்கு நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சரி பண்ணிக்கலாம். லைட் வந்து அதேமாதிரி பார்த்தோன்னா லைட் வந்து செவத்தில் நிற்கிற மாதிரி வச்சு செவத்து ஒட்டின மாதிரி நகர்த்திட்டே போங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா செவத்தை வந்து இப்படி குறக்க வச்சு, இப்போ நான் காமிச்சிங்களா அது மாதிரி குறக்க செவத்தில் ஒட்டன மாதிரி வச்சு கீழே இருந்து மேலேயோ அல்லது மேலே இருந்து கீழே அப்படியே பார்த்துட்டு வரீங்க. இது மாதிரி ரெண்டு ஆங்கிள்லேயும் வச்சு, அதாவது ரெண்டு சைடும் வச்சு நீங்கள் டியூப் லைட்டை வச்சு செக்அப் பண்ணிங்கன்னா செவத்தில் இருக்கிற மேடு பள்ளங்கள் பிளேடு மார்க்கு எது வந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் அதை வாட்டர் ஷீட்டெல்லாம் அழகாக தேய்ச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு செவறு மட்டமாக அழகாக நீட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டு போட்டாலும் அலையாலையாக தெரியாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூப் லைட்டு பெயிண்டிங் பண்ண பிறகு லைட்லாம் செட்டிங் பண்ணிங்கன்னா ஓனருங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்னங்க சேவர்லாம் இப்படி அலையாலையாக இருக்குது, மேடு பழங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்பாங்க. நம்ம அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டை போட்டு தேய்ச்சிக்கின்னு மீண்டும் பெயிண்ட்டு போய் டச்சப் பண்ணிக்கினு பட்டி டச்சப் பண்ணின்னு இருப்போம். அந்தமாதிரி வேலைலாம் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் லைட்டு பிடிச்சி தேய்ச்சிங்கன்னா ஒரு டைம் அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணி தேய்ச்சிட்டாவே நீட்டாக இருக்கும். உங்களை யார் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நம்மளுடைய வேலையை வந்து செம்மையாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், லைட் இது மாதிரி இந்த ஆங்கிள்லையும் வைக்கணும். செவத்தில் வச்ச மாதிரி, அதாவது ஒட்டன மாதிரி வச்சு தேய்ச்சிக்கிட்டு எல்லா ஆங்கிள்லையும் வச்சு, அதாவது ரெண்டு சைடு வச்சு நீங்கள் தேய்ச்சாவே போதுமானது. இந்த மாதிரியும் லைட்டை நிற்க வச்ச மாதிரியும் எல்லா இடத்துலையும் வச்சு நீங்கள் லைட்டு பிடிச்சி ஃபஸ்ட்டே செக்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலை யாரும் குறை சொல்ல முடியாது, எந்த அலை அலையாகவும் தெரியாது. சரிங்களா, நீங்கள் லைட்டு பிடிக்காமல் தேய்ச்சிங்கன்னா நீங்கள் எப்படி தேய்ச்சாலும் அலையாலே தான் தெரியும். நண்பர்களே, நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். லைட்டு யூஸ் பண்ணி தேயுங்க, வேலையை சிறப்பாக செய்யுங்க, உங்களுடைய வேலையை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிங்க, வீட்டுக்கார் எந்த குறையும் சொல்லாத மாதிரி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நாச்சியா டியூஷன் டியூட்டோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்கள் பார்த்து பயனடையலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.